transistor characteristic of apparatus. இதில் வந்து மூணு graph இருக்கும், மூணு பார்ட் இருக்கும். Input characteristics, output characteristics, அப்புறம் என்னது transfer characteristics. சரியா? So இப்போ ஆன் பண்ணுவோம். So இதில் வந்து பாரு, இது வந்து first input section, இது வந்து output section. So input sectionல வந்து பாரு ரெண்டு மீட்டர் இருக்கும், ஒன்று VBE, இன்னொன்று வந்து IB. Output characteristics, I mean output sectionல வந்து பார்த்தேன்னா, output வந்து நமக்கு transistorல வந்து common emitter பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து இன்புட்டு, கலெக்டர் வந்து அவுட்புட், ஏன்னா எமிட்டர் இஸ் காமன், ஓகேவா? ஸோ அப்போ ஐசிங்கிறது தான் வந்து அவுட்புட் கரண்ட், கலெக்டர் கரண்ட், அதுதான் அவுட்புட்டு. பேஸ் கரண்ட்டுங்கிறது இன்புட். ஸோ அப்போ இது ரெண்டுமே இன்புட் செக்ஷன். இதை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், வோல்டேஜை சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் விபி, ஓகேவா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்க்கு ஈக்குவலான கரண்ட் இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே இது அவுட்புட் செக்ஷன், இது விசிஇ, இது ஐசி, அப்படி ரெண்டு இது இருக்கும், மொத்தமாக நாலு மீட்டர். ஸோ இன்புட் கொடுக்கும்போது, இன்புட் செக்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, அவுட்புட் செக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ்டாக வைக்கிறோம். விசிஇ எக்ஸாம்பிள் ஒரு 5 வோல்ட், 2.6, 2.7, 5 தான் வைக்கணும் இல்லை, நம்ம புக்கில் 1 வோல்ட், 2 வோல்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க 5 வோல்ட். ஸோ அவுட்புட் செக்ஷனை வந்து நான் கான்ஸ்டன்ட் வச்சுட்டேன். இனி என்ன பண்ணக்கூடாது, இந்த பவர் சப்ளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. இனி இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 0.1 வைக்கிறேன். இதில் விபியில் 0.1 வைக்கும் போது ஐபி வந்து 0. ஏன் 0 அப்படின்னா, என்ன சொன்னேன், பி ரீஜியனுக்கும் என் ரீஜியனுக்கும் இடையில டயோட்லேயும் சரி டிரான்சிஸ்டர்லேயும் சரி ஒரு ரீஜியன் இருக்கும், டிப்ளீஷன் ரீஜியன். அதுக்குன்னு ஒரு பேரியர், பொட்டென்ஷியல் பேரியர் இருக்கும் இல்லையா? ஜெர்மானியம்னு ஒரு வேல்யூ இருக்கும், சிலிக்கானுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். எப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அதை விட அதிகமாக இருக்குதோ அப்போ தான் அந்த பேரியர் உடைஞ்சி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வரைக்கும் கரண்டோட வேல்யூ என்னது, 0. ஸோ 0.1 வந்து 0, திருப்பி 0.2லையும் 0 தான் கரண்ட் வேல்யூ, 0.3, 0.4லையும் 0, 0.5ல வந்து என்னது 2 வருது இல்லையா, நோட் பண்ணிக்கணும். 0.6ல வந்து 16, 0.7ல வந்து 45, 0.8ல வந்து 86, 0.9 141, 1.0ல இப்போ வேல்யூ வருது, ஓகே 1.0 திருப்பி அதில் வரல. ஸோ மேக்ஸிமம் ஓகே 0.9 வரைக்கும் ஒரு 185. ஸோ ஓகே இது வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ விசி ஈக்குவல் டு 5 வோல்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஓகே. தென் விபிஇ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஈக்குவலான ஐபிஐ வந்து அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுறீங்க, டேப்லெட் காலம் இருக்கும், ஓகேவா? சரி, அதில் இருக்கு பாரு, என்னது விசிஐ என்ன போட்டிருக்கான், 1 வோல்ட் இல்லைன்னா 2 வோல்ட். நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தோம், நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 5 வோல்ட் கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ அப்போ 5 வோல்ட் கொடுத்துட்டு விபி அதில் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும், அதுக்கு ஈக்குவலான ஐபி வேல்யூ. ஃபைனலாக வந்து அதுக்கு என்ன பண்ண, ஒரு கிராஃபை வந்து பிளாட் பண்ணுவோம், ஓகேவா? அது கிராஃப் நம்ம கிளாஸில் பார்ப்போம், ஓகே. சரி, அடுத்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும்போது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் 0 வச்சுக்கோ, வச்சுட்டு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும்போது, ஓகே, இன்புட்டை வந்து இன்புட் செக்ஷனை கான்ஸ்டன்ட் வைக்கணும், அவுட்புட் செக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். யார் வரா? சரி, செகண்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும்போது ஃபஸ்ட் இன்புட் செக்ஷனை கான்ஸ்டன்ட் வைக்கணும், ஐபியில் ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் 50 or 75 ஐபியில், ஓகே. ஸோ ஐபியில் ஒரு வேல்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 50 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகே. ஓகே, ஸோ இனி என்ன பண்ணோம், விசியில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணுறீங்க, ஓகே. ஃபஸ்ட் இதை கான்ஸ்டண்டாக வச்சு அங்கே சேஞ்ச் பண்ணீங்க. இப்போ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும்போது இன்புட் செக்ஷன் வந்து கான்ஸ்டண்டாக வச்சு அவுட்புட் செக்ஷனில் என்ன பண்ணுறோம், வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ஒரு வேல்யூ எக்ஸாம்பிள் பாரு, 0.1 விசியில் 0.1 ஃபிக்ஸ் பண்ணுறோம், 0.1 என்ன வேல்யூ வருது, 3.2, அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து 0.2, 3.7, 0.3, 4.1, 0.4, 4.1. ஸோ அப்புறம் அடுத்து வரக்கூடிய வேல்யூ எல்லாமே அதே 4.1 தான் வரும், ஓகேவா? திருப்பி என்ன பண்ணுறோம், 0 வச்சுட்டு இன்னொரு செட் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கே என்ன வச்சிங்க, ஐபியில் 50 வச்சிங்களா, இப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவே. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 50னா இப்போ ஒரு 75 வைப்போம், 75, ஓகே. இனி அதே மாதிரி விசியில் என்னது வேல்யூ சேஞ்ச் பண்ணுறீங்க, 0.1 4.2,
ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 4.1 முடிஞ்சுது, இப்போ அதை விட அதிகமாக தான் வரும். 4.2 திருப்பி 0.2 5.8 டிசன், அப்புறம் 0.3 7.0, 0.4 7.1. ஸோ அதே வேல்யூ, அப்போ கான்ஸ்டண்டாக வரும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாம் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பாரு, இப்போ என்ன பண்ணோம், ஐபி 50 வைக்கலாம். இங்கே புக்கில் வந்து 75 வச்சுருக்கோம், அடுத்து வந்து 100. அப்போ 75 வச்சுட்டு ஐபியை 75 வச்சுட்டோம். இதே வச்சுட்டு என்ன பண்ணுறோம், விசியில் வந்து ஒரு வேல்யூ, ஜீரோக்கு ஜீரோ தான், 0.1 என்ன வேல்யூ வருது அதை இங்கே எழுதணும். ஐசியில் 0.2 என்னது, 0.3 என்னது, அப்படி ஒவ்வொன்றா திருப்பி எடுத்து ஐபியோட வேல்யூ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம 50-75 வச்சோம், இங்கே உங்களுக்கு 75-100 வச்சுருக்கோம். ஸோ அதை வேரி பண்ணி என்ன பண்ணோம், விசிக்கு ஈக்குவலான ஐசி வேல்யூவை பாக்ஸில் ஃபில் பண்ணி கிராஃப் போட்டு அதில் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? சொல். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, லாஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடியது கரண்ட் கெயின் ஃபார்ம். என்ன, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. ஐசி இதாக இருக்குது, இது வந்து என்னது, ஐபி அவுட்புட் கரண்ட், த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் கரண்ட் டு த இன்புட் கரண்ட் இஸ் கால்டு வாட், கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜீரோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி என்ன பண்ணணும், விசி வந்து ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க 5 வோல்ட். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இனி என்ன பண்ணணும், இந்த பேஸ் ஐ மீன் விபிபி இந்த பேட்டரி இன்புட் செக்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள் பவர் சப்ளை அட்ஜஸ்ட் பண்ணி நாம் ஒரு வேல்யூ கொடுக்கணும். இன்புட் கொடுத்தா அதுக்கு ஈக்குவலான என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்குமா? இன்புட் எது, பேஸ் கரண்ட் இன்புட்டு, கலெக்டர் கரண்ட்டுங்கிறது அவுட்புட்டு. ஏன்னா எமிட்டர் காமனாக இருக்கும்போது பேஸ் இன்புட் ஆக்ட் பண்ணும், கலெக்டர் வந்து அவுட்புட் ஆக்ட் பண்ணும். அப்போ நானும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கே. பார்த்தீங்களா, 10 கொடுத்தேன். அப்போ ஐபி 10 இருக்கும்போது ஐசியோட வேல்யூ 1.3. இது அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கணும். அப்போ விசி 5 வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஐபிக்கு வந்து நாம் ஒரு வேல்யூ கொடுக்குறோம், 10 என்ன வருது ஐசியில் வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோ. அப்புறம் வந்து 10, 15, 20, 25 அப்படியும் கொடுக்கலாம். இல்லை உங்கள் விருப்பத்துக்கு 10, 20, 30, 40 அப்படி கொடுக்கலாம். இல்லை நான் வந்து 10, 30, 50 அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நான் எடுத்து 20 கொடுக்குறேன், 20 வந்து 2.6 வருது. ஓகேவா? அதே நெக்ஸ்ட்டு 30, 3.9, 40, 5.6 இந்த மாதிரி எடுக்கிறீங்க. ஸோ இதுக்கு சூட்டபிளான ஒரு கிராஃப் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிராஃபை வந்து கரெக்டாக ப்ளாட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் எப்படி தான் வரும், ஸ்ட்ரைட் லைனாக வரும். எப்படி வரும், ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ஆம்ப்ளிஃபையர் ட்ரான்ஸ்டர் அப்படின்னா கெயின் வந்து எப்படி இருக்கும்னா எப்போவுமே சேமாக இருக்கும். இல்லை 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா 2 மடங்கு லாபம். அதே மாதிரி 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அடுத்த எத்தனை விற்கணும், 2 மடங்கு கிடைக்கணும் லாபம், 20 வரைக்கும் விற்கணும். ஸோ அந்த கெயின் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கிராஃபை பாரு, அவுட்புட் லாஸில் ட்ரான்ஸ்ஃபருக்கு இதாக இருக்குது பாரு. பிசி வந்து 1 வோல்ட் 2 வோல்ட் கொடுத்துருக்கேன். நம்ம எத்தனை வோல்ட் வச்சுருப்போம், 5 வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளும் ஒரு ஐபிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு ஈக்குவலான ஐசி வேல்யூ. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் பாரு, கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஸ்லோப்பாக கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா?